கோபிய பத்தி உனக்கு என்ன தெரியும்? அவன் தங்கச்சியை கட்டி கொடுக்க என்ன பரவட்டான் தெரியுமா உனக்கு? அவன் பொறுப்பானவன்டா, உன்ன மாதிரி பொறுக்கில்ல. அந்த மாதிரி ஆளுகளுக்கு பணம் உதவி செய்யறது நாம செய்த புண்ணியம். நல்ல பொண்ணு நல்ல அப்ப வீடு விளங்கிடு. விட்டா உங்க பொண்ணு அவனுக்கே கட்டி கொடுத்துறீங்க போல. கட்டி வைப்பேன். என் மக மட்டும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குன்னு சொல்றான், அடுத்த கடமை கட்டி வைப்பேன். சரியில்லாத உன்ன கட்டிக்கிட்டு என் மருமக கஷ்டப்படல, அது மாதிரி என் மகவாழ்க்கையை நான் அமரமாட்டேன். காசு பண்ண முக்கியம் இல்லடா, அவனுக்கே நான் கட்டி வைப்பேன். எப்படி கட்டி வைக்கிறீங்கன்னு பாத்துறேன். போடா போயா போமா. சிக்னல் கடச்சாச்சு. முதல்ல அவர் லைனை கிளியர் பண்ற வழியை பாரு. நாளைக்கு மறுவீடு விருந்துக்கு போறல, அங்க போய் நல்லா சாப்பிட்டு மட்டும் வராம அவர்கிட்ட இத பத்தி இத எல்லாத்தையும் கிளியரா பேசிரு. ஓகே. ஏ சுமதி, அம்மாங்க அங்க உட்கார்ந்திருக்காங்க. இங்க உட்கார்ந்துட்டு என்ன பண்றா? ஏ புஷ்பா, சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது உங்ககிட்ட என்னடி சொன்னேன்? வீட்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு பசிக்குது, சமையல் பண்ணி சாப்பிடணும் சொன்னா இல்லையா? இதெல்லாம் பண்ணாம இங்க வந்து பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்க, என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப என்ன உங்களுக்கு சாப்பாடு வேணும்? அவ்வளவுதானே, அரை மணி நேரத்துல சமைச்சிடறேன். அதுக்கு எதுக்கு தோண தோணங்கிறீங்க? ஏண்டி அடுப்பே பத்த வைக்கல, அரை மணி நேரத்துல எப்படி சமைப்பேன்? புரியுதுங்க, நான் இவ்வளவு நாள் எங்க அண்ணன் வீட்டுல இருந்துட்டு வந்தது உங்களுக்கு உறுத்திட்டே இருக்கு, அதான் இப்ப சண்டை ஆரம்பிக்கிறீங்க. இல்ல உறுத்தலடி, அடி வயிறு எரியுது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணமான பிற்பாடு புருஷன் வீடு தாண்டி சாஸ்வதம். பிறந்த வீட்டுக்கு ஒரு நாள ரெண்டு நாள போயிட்டு திருப்பி வந்துடணும். நீ அப்படியே பண்ண, அங்கேயே கடையால கடந்த. இங்க பாருங்க, எனக்கு அதுதான் குடும்பம், நீங்க நடுவுல வந்தவர் தானே. நானே எங்க அண்ணன் வீட்டுல இப்ப பிரச்சனையா இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு நாள் அங்க இருந்துட்டு வந்திருந்தா அவங்களுக்கும் ஆறுதலா இருந்திருக்கும். இப்படி திடுதிப்புன்னு கிளம்பிட்டேன் சொல்லி நானே சங்கடப்பட்டு இருக்கேன். திடுதிப்புன்னு கிளம்பி வந்துட்டியா? நீ எத்தனை நாள் அங்க தங்கி இருந்த கணக்கு தெரியுமாடி உனக்கு? வாய மூடுங்க, இதுல இல்லாம கணக்கு பாப்பாங்க. எங்க அண்ணன் வீட்டுல பிரச்சனை எல்லாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா கிளம்பி வந்திருக்கணும். நீ அப்படி நினைச்சீனா நீ கிளவி ஆகிற வரைக்கும் அங்கேயே கடந்து சாக வேண்டியதுதான். ஏண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன், அந்த குடும்பத்துல என்னைக்காவது பிரச்சனை தீர்ந்திருக்காடி? பிரச்சனைகளை நாத்து போட்டு தண்ணி ஊத்தி வளர்க்கிற குருப்படி அது. இத சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. நீங்க போற இடம் எல்லாம் பிரச்சனை வளர்த்து தூண்டி விடுற ஆளு. சரியான நாரதர் பிறவி. என்னது, நான் நாரதரா? உன் அண்ணன் குடும்பம் ரொம்ப யோகியமா? பிள்ளைங்களோட பெத்து வச்சிருக்கானுங்க. ஒருத்தன் குடிகாரன் ரவுடிகளை வச்சு என் பொண்ணு கடத்துறான். ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதுக்குள்ள மாப்பிள்ள வீட்டுக்காரங்களால ஆயிரம் பிரச்சனை. அந்த கல்யாணம் மாதிரியா நடந்திருக்கும்? கலகலத்து போயிருக்காது, காட்டு பசங்க கூட்டம். கல்ச்சருங்கறதே தெரியாதுடி. போதும் நிறுத்துங்க, அவங்கள பத்தி பேசலன்னு உங்களுக்கு தூக்கமே வராதே. தள்ளுங்க. ஏய் நில்லுடி. என்ன இந்த லட்சணத்துல இவ அந்த குடும்பத்துல தான் மருமகளா போய் வாழணும்னு நீயும் பொண்ணு வருந்திக்கிட்டு நிக்கிறீங்க? நான் கேக்குறேன், இவ அந்த குடும்பத்துக்கு மருமகளா போனானா ஒரு நாளாவது நிம்மதியா வாழ முடியுமா? தினமும் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு அலையணும் முடி. இது பத்தாதுன்னு சொல்லி ஆட்டோல ரவுடி பசங்க வந்து மிரட்டுவானுங்க. சரியான டெரர் குடும்பம்டி. இப்ப எதுக்கு இந்த பேசல பேசிட்டு இருக்கீங்க? வேற எப்ப பேச சொல்றேன்? இந்த என் பொண்ணு தானே இருக்கா, அந்த கேவலப்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டு கஷ்டப்பட சொல்றியா? அப்பா தேவையில்லாம பேசாதீங்க, நான் கோபியை தன தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? பத்தி மாடி உனக்கு குடும்பம் அது. கல்யாணத்துக்கு முன்னாடியே ரவுடிகளை வச்சு உன்னை கடத்தி உன் வாழ்க்கையை நாசமாக்க இருந்தாங்க. நான் செஞ்ச புண்ணியம் நல்ல முறையில திரும்பி வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பத்துல மறுபடியும் வாழணும்னு நினைக்கிறியா? என்னடி முறைக்கிற, ரவுடி பசங்க அடிதடி போலீஸ் ஸ்டேஷன் பார்த்து பிற்பாடும் பயம் வரலையா உனக்கு? வரல, ஏன்னா என் கோபியை தள்ளத்துல இருந்து என்னை காப்பாத்துவாரு. ஆமா, அவரு பெரிய சூப்பர் மேன, பறந்து வந்து உன்னை காப்பாத்திட போறாரு. அவனே இத்து போன மிஷினை வச்சுட்டு துணி தச்சிட்டு இருக்கான். அந்த தெருவுல வேற ஒருத்தன் கடை போட்டானாக்கா இவன் காலி ஆயிட போறான். அப்படிலாம் ஒண்ணு நடக்காது, அவர் நல்ல மனசுக்கு யாரும் கடை போட மாட்டாங்க. ஏ மகா, நான் சொல்றத நல்லா தெரிஞ்சுக்க. முத பொண்ணு கல்யாணத்திலேயே மண்டபத்துல சண்டை வந்து மண்டபமே நாடி போச்சு. அது மட்டுமா, போட்ட நகை கவரிங் தெரிஞ்சு மறுநாளே பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. இந்த லட்சணத்துல கல்யாணத்துக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்க காத்திருக்காளுங்க. பிபி காரனுக்கும் டெய்லர் காரனுக்கும் வர வருமானத்துல அந்த பொண்ணுங்களோட கல்யாணத்தை நடத்தி மூணு வேளை சோறுங்கிறதே சந்தேகமா இருக்குது. அது மட்டுமா, எதிர்காலத்துல சோத்துக்கும் காசுக்கும் லாத்தி அடிக்க போறானுங்க. அப்பேற்பட்ட குடும்பத்துல வாழணும் நினைக்கிறியா நீ? என் புருஷன் வீட்டுல எல்லாரும் என்ன சாப்பிடுறாங்களோ அதையே நானும் சாப்பிட்டு சந்தோஷமா இருப்பேன். அறிவு கட்ட மூதேவி, நம்ம வீட்டுல தேங்காய் பருப்பு, தேங்காய் சட்னி, இடியாப்பம், தேங்காய் பால்னு விதவிதமா சாப்பிட்டு செல்லமா வளர்ந்தவனி. அந்த இத்து போன வீட்டுக்கு போய் ஒருவேளை சோத்து கஷ்டப்பட போறியா? அங்க கஷ்டம்னு சொல்லி கண்களை என்கிட்ட நின்னு என்ன தேங்காய் இல்ல தென்னை மட்டை கூட தர மாட்டா. ஜாக்கிரத, நீங்க எல்லாம் ஒரு ஆளு உங்ககிட்ட எல்லாம் வந்து நிக்க மாட்டேன், அதை மனசுல வச்சுக்கோங்க. ஏ மகா, ஏ மகா,
அவ என்ன திமற போற பாத்தியாடி ஒரு வேலைய அவ திமற அவளுக்கு ஓய் லுக்கிங் ஹங்கிரி அவள சொல்ல என்ன பிரயோஜனம் அந்த அளவுக்கு செல்லம் கொடுத்து வச்சு கெடுத்துட்டே ஏங்க இப்ப பார்த்தா அவட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க உங்களுக்கு இதே புலப்பா போச்சு ஸ்டாப் என்ன வாட் கோயிங் எனி ப்ராப்ளம் டேய் இவன் வேற கழுத இன்ன அந்த இத்துப்பன தையக்காரன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் பிரியோதம் பண்ணிட்டு இருக்கடா ஏங்க சொன்னா என்ன தப்பு அவளுக்கு அந்த உரிமை இல்லையா ஸ்டாப் என்ன சோத்தாகலையா போய் ஆகுமா பா முடியலடா சாமி எல்லாத்துக்கு இவதான்டா காரணம் அப்பா இங்க வாப்பா ஏன்டா இப்படி வந்து உட்கார்ப்பா சொல்றேன் இவன் வரத என்னடா ஏப்பா இப்படி பைத்தியக்காரன் பண்ணிட்டு இருக்க மகா கிட்ட எதுக்கு இத பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அவ என்ன பேசுற தெரியுமாடா உனக்கு லூசா பண்ணி நம்ம தான் சேவன வச்சிருக்கோம்ல பச்ச எஃபெக்ட்ல ஒருத்தன் ஹாஸ்பிடல்ல படுத்து கிடக்குறான் கல்யாணான மறுநாள் பொண்ணை வீட்டு விட்டு துரத்தி விட்டாங்க இப்படி எல்லாமே கரெக்ட்டா நடந்துக்கிட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல கோபிக்கு கண்டிப்பா ஏதாவது நடக்கும் நீ ஏன் தேவலாம் டென்ஷன் ஆகி உடம்ப வீக் பண்ணிக்கிட்டு இருக்க ஆமால என்ன ஆமால நோமால பொறுமையா இரு அழட்டிக்கிறாத எல்லாம் கரெக்ட்டா நடக்கும் மகா கிட்ட இனிமே இத பத்தி ஆர்கியூ பண்ணாத கோபிய மகாக்கு கட்டி வைக்க ஒத்துக்க ஆனா அவங்க ரெண்டு பேர் கல்யாணம் நடக்காது சரியா கொஞ்ச நாள் பொறுமையா இரு இந்த மகா வர்றான் அவட்ட போய் ஓகே சொல்லிரு இப்பவே சொல்லணுமா போப்பா மகா ஒரு நிமிஷம் என்ன விஷயம் மறுபடியும் கோபியா தன மறந்துன்னு சொல்ல போறீங்களா நான் கோபியா தன தான் கல்யாணம் பண்ணிப்பேன் இதுல எந்த மாற்றமும் இல்ல ஐயா ஒரு நிமிஷமா நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன் நீ ஏன் ஆரம்பத்துல இருந்து கோபியை தன தான் கல்யாணம் பண்ணிக்கவன்னு சொல்லிட்டு இருக்க நான் ஏன் மறுத்தேன் தெரியுமா என் பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல சொன்னா நீ அதை தப்பா எடுத்துக்கிட்டியா உன்னோட சந்தோஷத்துக்கு நான் குறுக்க இருக்கவே மாட்டேன் நீ ஆசைப்பட்ட மாதிரி கோபியை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நிஜமா தான் சொல்றீங்களா நிஜமா தான் சொல்றேன் சந்தோஷமாரு வணக்கம் மறுவீட்டு விருந்துக்காக நம்ம வீட்டில் பொண்ணு மாப்பிள்ள சம்மந்தி குடும்பம் தம்பி தங்க குடும்பம் எல்லாரும் ஒன்றா சேர்றாங்க வேறுபட்ட கதாபாத்திரங்கள் ஒன்றா சேரும்பொழுது சுவாரஸ்யமான சம்பவங்கள் திருப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து நீங்கள் சுவாரஸ்யம் குறையாமல் பார்க்கணுங்கிறதுக்காக தான் விளம்பர இடைவேளை எதுவும் இல்லை அவசியம் திங்கக்கிழமை நாதஸ்வரத்தில் 7:30 சந்திப்போம் வணக்கம் ஹாய் மாப்ள குட் மார்னிங் குட் மார்னிங் என்ன புதுசா பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்கீங்க கடை விதி பக்கம் போனேன் அப்படியே வாங்கிட்டு வந்தேன் இனிமே நம்மளும் ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் இல்லையா படிங்க படிங்க ஏ இல்லா உன் விஷயத்துல நைட் ஏதாவது டெவலப் பண்ணுண்டா கடுப்பா இருக்கேன் வெறுப்பேத்தாதீங்க ஏன்டா என்னாச்சு உங்க அக்கா என்னமோ டிராமா கமாலாம் போட்டு ரொம்ப ராசியாதனோட உள்ள போனீங்க அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் விளக்கமா விவரமா சொல்லணுமா நடக்கலன்னா விடுங்கள சுத்த வேஸ்டியா நீ சாமர்த்தியமே பத்தாது உனக்கு பார்த்தா மட்டும் ஹீரோ மாதிரி தான் பத்தாது அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும் மூஞ்ச பாரு பேப்பர் படிங்க என்னங்க அவன் என்ன சொல்லிட்டு போறான் கேட்டியா கேட்ட சொல்லுங்க நம்ம யூத் மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம் இந்த யூத்துங்கள சுத்த வேஸ்டா இருக்குங்க நம்ம தான் ஜெயிச்ச சிரிப்பு ஆமா ஓவரா ஆடாதீங்க வேலே ஐயோ என்னங்க யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க காரைக்குடியில அது அண்ணன் திடீர்னு வந்துட்டாரா ஒரு டென்ஷன் அப்புறம் எப்பனே வந்தீங்க நைட்டு வந்தேன் நைட்டு தானே வந்தீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காம உடனே வந்துட்டீங்க துபாய் போய் 4-5 வருஷம் ஆச்சு உங்களெல்லாம் பார்க்கணும்னு மனசுல ரொம்ப ஆசை அதான் நேரடியா பாத்துட்டு போலான்னு வந்தேன் என்னம்மா படிச்சிருக்க +2 பேர் என்னம்மா அவ பேரு மகேஸ்வரி ஆமா மகேஸ்வரி உள்ள போய் அண்ணனுக்கு ஒரு டம்ளர் காப்பி எடுத்துட்டு வா போமா துபாயில இருந்து வந்திருக்காரு பெரிய வேலையில இருக்காரு இப்ப லீவுக்கு வந்திருக்காரு நம்ம தோஸ்த் போ போ நீ போய் காப்பி எடுத்துட்டு வா போ போமா அப்புறம் ஒரு போன் பண்ணியிருந்தா நாங்களே கிளம்பி வந்திருப்போமே நீங்க இவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படணுமா மாப்பிள யாருன்னு பாத்தியா துபாய் கடை ஓனர் என்னப்பா தெரிச்சு போய் நிக்கிற வந்தவன வான் கூட கேட்க மாட்டேன்னா வாங்கண்ண எப்ப வந்தீங்க நேத்து நைட்டு தான் வந்தாரா உடனே நம்மளை பாக்கணுமா வந்துட்டாரு என்ன செல்வரங்கம் நான் தான் போன்லயே சொன்னேன்ல நான் வரதுக்குள்ள கடையை காலி பண்ணுவேன்னு சொல்லி எதையுமே கண்டுக்கிடாம இருக்கிறிய என்னப்பா இது அண்ணே நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க கல்யாணம் வேலை அறியுதுன்னு கொஞ்சம் டைம் ஆகி போச்சு கொஞ்சம் பொறுத்துக்குங்கண்ணே நான் எத்தனை நாள் சும்மா இருக்க முடியும் எதுவா இருந்தாலும் கரெக்டா பேசணும் நான் அந்த கடையை விட்டா நான் பாத்துக்குவேன்ல வேலை விட்டு இல்லாம சும்மா இருக்கிறேன்ல அண்ணே நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க இப்ப இந்த தேங்காய் பழ கடையெல்லாம் சுத்த வேஸ்ட்
திருட்டு டிவிடி போட்டு பஜார்ல வித்தீங்கன்னு வைங்களே, துபாயில பண்ண மாதிரி ரெண்டு மடங்கு பணம் பண்ணலாம். ஏன் என்ன என்ன உள்ள வைக்க பாக்குறீங்களா? எப்ப நீ கடையை காலி பண்ண போற அதை சொல்லிப்ப. அண்ணனே நீங்க கவலைப்படாம வீட்டுக்கு போங்கண்ணே, நான் சாயங்காலமா உங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் விவரமா உங்ககிட்ட பேசுறேன். கரெக்டா வருவியா? கண்டிப்பா வருவேண்ணே. ஏமா மகேஸ்வரி இங்க வாமா. வா மகேஷ், அண்ணன் கூப்பிடறாரு பாரு. என்ன சொல்றங்கோ, திரு திருன்னு முழிக்கிற சேதனலுங்க. சொல்லுங்கண்ணே. உங்க கல்யாணத்துக்கு என்னால வர முடியல, என்னால முடிஞ்ச கிஃப்ட். ரொம்ப நன்றி. நல்லா இருங்க. அதுக்கு பிறகு செல்வரங்கம், நான் ஒரு வாரம் இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். சரி, நீ கடையில வந்து. நான் தான் சொன்னேன்ல ஈவினிங் வர்றேன், எல்லாத்தையும் விவரமா பேசி முடிச்சிடலாம். இருங்க, நான் டீ சாப்பிட்டு போலாம். இல்ல இல்ல, எனக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன், பாக்கலாம். சரிண்ணே. என்ன ஈவினிங் முடிச்சிடலாம்? அது ஒண்ணும் இல்லம்மா, அவரு ரொம்ப நாள ஃபாரின்ல இருந்தார் இல்லையா, அந்த கேஸ் சிலிண்டர் ரேஷன் கார்டு அதெல்லாம் வாங்க தெரியல அவருக்கு. அதான் செல்வரங்கம் தெரிஞ்ச அளவு வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தான், அதுக்காக அவர் சொல்றாரு. அதுவும் இல்லாம அவர் ஃபாரின்ல இருந்து வந்திருக்காருல்ல, அதனால சென்ட் அதெல்லாம் தரேன்னு சொல்லியிருந்தாரு, அதுக்காக வர சொல்றாரு. நீ உள்ள போமா? நீ உள்ள போ மகேஷ், நான் வந்துடுறேன். என்னடா இது, அந்த ஆள் இன்னைக்குதான் ஊருக்கு வந்து தொலைஞ்சா, அதுக்குள்ள இப்படி கடையை பத்தி பேசுறானே, இதுல வேற இந்த ஊர்லயே இருக்க போறானா, என்ன பண்றதுன்னு ஏதாவது சொல்லேண்டா. என்னக்கா நீ என்ன போய் கேட்டுக்கிட்டு இருக்க? நீ தானே எப்போதான் ஐடியா எனக்கு சொல்லுவே, இதுக்குதான் உங்ககிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன், இதெல்லாம் வேண்டான்னு. இப்ப பாரு, தேவையில்லாத பிரச்சனை, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. நல்லா கத்து, மகேஷ் காதலே விழுந்துரும். நீ எதை பத்தி கவலைப்படாத, மகேஷ மட்டும் பாத்துக்கோ, இந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன், போடா. சரி கந்தா, புடி. என்னங்க இது? சமாளிப்போம், சமாளிச்சுதானே ஆகணும். வாங்க மேடம், உங்க அண்ணே இங்க உள்ள இருக்காரு. அண்ணே வாங்க மேடம். நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன பேசணும்? பர்சனலா பேசணும். வாங்க மேடம். ரகினி, கீதா, உங்க அண்ணே கிட்ட நான் தனியா பேசணும், யாரும் எங்களை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சரி வாங்க. வாங்க மேடம். உங்க அண்ணே கிட்ட நான் பர்சனலா பேசணும், யாரையும் உள்ள அலோவ் பண்ணாதீங்க. வாங்க. வாங்க. மேடம், என்ன மேடம், இன்னைக்கு உங்க ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்களாம் இப்படி பண்ணாதானே திரும்பி பாக்குறீங்க? இவ்வளோ நாள் மற்றவங்களை பற்றி யோசிச்சுட்டு உங்ககிட்ட வெளிப்படையாக பேசாமல் இருந்துட்டேன். இனிமேலாம் அப்படி இருக்கிறதுல அர்த்தம் இல்லைன்னு தோணுச்சு, அதனால இன்னைக்கு ஓப்பனாக பேசலான்ற முடிவோடு வந்திருக்கேன். என்ன மேடம்? உங்ககிட்ட வெளிப்படையாக நேரடியாக பேசலாமா? தாராளமாக பேசலாம். நான் உங்களை லவ் பண்ணுறேன், உங்களே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். உங்கள் மனசில் என்ன இருக்கு? நிஜமாதான் சொல்றீங்களா? ஏன் இத்தனை நாள் என்கிட்ட இருந்து மறைச்சீங்க? நீங்க சொன்னதா மேடம், என் குடும்பம் சூழ்நிலை மத்தவங்களுக்காக. அப்ப நான் வெயிட் பண்ணா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? எனக்காக நீங்க வெயிட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்குங்க. ஆ!
என்ன சம்பந்தம்? ஏன்டா அப்படி கத்துறே? அப்பா மூக்குல குத்திட்டாப்பா. ஏய் ஏன்டி அடிச்ச? என்னாச்சு? ஏன்டா கத்துறே? அடிச்சமாவா? ஏய் ஏன்டி அவன அடிச்ச? சொல்ல. என்ன நீ ஏன் பேய் இருந்து மேனிக்கிற? ஏதோ கெட்டக்கற வண்டியா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சொல்ல. யார்கிட்ட சொல்லிடாதீங்க? சொல்ல மாட்டேன் சொல்ல. நிமிஷம் உள்ள வாங்க. ஏய் வாடி வாடி என்ன சொல்ல போறாலும் தெரியலையே. ஏய் மகா நான் என்ன சொல்ல? சொல்ல என்ன விஷயம்? கேக்குறோம்ல சொல்ல. சொல்லடி கண்ணாடி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்ல. சொல்லடி. நடுவுல எடுத்துக்காதீங்க. சொல்ல மாட்டேன் சொல்ல. ஓ சொல்லி தொலைடி. ஒரு நிமிஷம். ஏய் ஏய் மகா கண்ணாடி. ஏய் மகா கண்ணாடி.